ஒருத்தனா ரெண்டு பேரா நான்கு ஆண்களுக்கு அல்வா கொடுத்த சமந்தா சித்தார்த் உடைத்த சீக்ரெட். கடந்த ஒரு மாசமாவே சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து தொடர்பான செய்திகள் வெளிவந்துட்டே இருக்கு. ஒரு வழியா போன சனிக்கிழமை கணவரை பிரிவதாக சமந்தாவும் மனைவியை பிரிவதாக நாக சைத்தன்யாவும் அறிவிச்சாங்க. கணவன் மனைவியா பிரிஞ்சாலும் கூட தாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தொடரப்போவதாக சமந்தா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சமந்தாவோட விவாகரத்து செய்தி வெளியான அடுத்த சில நிமிடங்களில் பிரபல நடிகர் சித்தார்த் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல சித்தார்த் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாக்கலாமா? தன்னோட ஸ்கூல்ல தன்னோட டீச்சர் கிட்ட இருந்து தான் முத முதல்ல கத்துக்கிட்ட பாடம் துரோகம் செய்யறவங்க ஒரு நாளும் நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த ட்வீட்ல சித்தார்த் சொல்லியிருந்தாரு. அதோடு மட்டுமல்ல, நீங்க ஸ்கூல்ல முதல்ல என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ரசிகர்களிடம் கேட்டிருந்தார். அதாவது அவர் துரோகம் செஞ்சவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட தன்னோட சாபம் பழிச்சிருச்சு அப்படிங்கிற ரீதியில அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. அதுவும் சமந்தா நாக சைத்தன்யா விவாகரத்து செய்தி வெளியான உடனே அந்த ட்வீட்டை சித்தார்த் போட்டிருந்தாரு. ஏன்னா நாக சைத்தன்யாவை காதலிக்கிறதுக்கு முன்னாடி சமந்தா சித்தார்த் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜபர்தஸ்துன்னு ஒரு தெலுங்கு படத்துல சேர்ந்து நடிக்கும் போதுதான் சித்தார்த் சமந்தா இடையே பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழக்கம் ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரா வாழ்ற வரைக்கும் சென்றுச்சு. அப்புறமா சித்தார்த் தன்னோட படங்களில் சமந்தாவை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சுந்தர் சி இயக்குன தீயா வேலை செய்யணும் குமார் படத்துல கூட சித்தார்த்துக்காக சின்ன ரோல் சமந்தா பண்ணியிருப்பாங்க. ஆனா 2014 திடீர்னு சித்தார்த் கூட பிரேக்கப் பண்ணாங்க சமந்தா. ஏன்னா அப்போதான் சமந்தா மறுபடியும் ஆட்டோ நகர் சூர்யாங்கிற படத்துல நாக சைத்தன்யா கூட ஜோடி சேர்ந்தாங்க. இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது சமந்தா சைத்தன்யா இடையே காதல் வளர்ந்தது. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, நாக சைத்தன்யா கூட லவ் கன்ஃபார்ம் ஆனதும் சமந்தா சித்தார்த்தை கலட்டி விட்டுட்டாங்க. ஏன்னா அப்போ சித்தார்த் பெரிய அளவுல பட வாய்ப்புகள் இல்லாம இருந்தாரு. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சமந்தா விவாகரத்து வாங்கின உடனே துரோகிகள் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு சமந்தாவை மறைமுகமா சித்தார்த் விமர்சிச்சாரு. இந்த விஷயம் சம்பந்தமாக திரையுலகில் விசாரிச்சப்போ சமந்தா கிளைவிட்டு கிளைத்தாவும் ஒரு மலர்கொடி என்பது தெரிய வந்துள்ளது. திரையுலகில் நுழைஞ்ச உடனேயே படத்தோட ஹீரோ இல்லைன்னா டைரக்டருக்கு பிராக்கெட் போட்டு அவங்களோட அடுத்தடுத்த படத்துல நடிக்கிறதுக்கு தான் சமந்தாவோட டெக்னிக்கா இருந்துச்சு. மாஸ்கோவின் காவிரி படத்துல நடிச்சிட்டு இருந்தப்போ அந்த படத்தோட டைரக்டர் ரவிவர்மன் கூட சமந்தா டேட்டிங் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே கௌதம் மேனனோட விண்ணை தாண்டி வருவாயா தெலுங்கு பதிப்பில் சமந்தாவிற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படம் முதல்ல வெளியான பிறகு ரவிவர்மனை கலட்டி விட்டுட்டு கௌதம் மேனன் கூட சமந்தா மிங்கிளோ மிங்கிள் ஆகியிருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து கௌதம் மேனனோட நடுநிசி நாய்கள் நீதானே என் பொன் வசந்தம்னு வரிசையா சமந்தா நடிச்சாங்க. அப்புறம் கௌதம் மேனன் மார்க்கெட் இழந்த பிறகுதான் சித்தார்த்த சமந்தா பிடிச்சதாகவும் அவருக்கு மார்க்கெட் அவுட் ஆன பிறகு நாக சைத்தன்யாவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணி செட்டில் ஆகிவிட்டதாகவும் திரையுலகில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அவங்க கணக்குப்படி பார்த்தா ரவிவர்மன், கௌதம் மேனன், சித்தார்த் இப்போ நாக சைத்தன்யா வரை சமந்தாவோட காதல் வாழ்க்கை இருந்திருக்கு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சமந்தா துரோகம் பண்ணிருக்காங்கன்னும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சித்தார்த் ட்வீட் போட்டதாகவும் பேசிக்கிறாங்க. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.